அமெரிக்க அதிபராக இருந்த ஆபிரகாம் லிங்கன் தன் மகனின் ஆசிரியருக்கு எழுதிய கடிதத்தின் சில வரிகள். தானாக கிடைக்கும் $5 விட நாம சம்பாதிக்கும் $1 மதிப்புள்ளது என்பதை முடிந்தால் கற்பியுங்கள். யாரையும் ஏமாற்றுவதை விட தோல்வி அடைவது மிகவும் கௌரவமானது என்பதை அவன் படித்து கொள்ளட்டும். கண்மூடித்தனமான கூட்டத்தின் பின் அவன் போகாதிருக்க அவனுக்கு வலிமை ஊட்டுங்கள். தனது உடல் வலிமையையும் மூளையையும் மிக உயர்ந்த விலைக்கு விற்குமாறு அவனுக்கு கற்பியுங்கள். ஆனால் அவனது இதயத்தையும் ஆன்மாவையும் ஒருபோதும் விலை பேசிவிட அனுமதியாதீர்கள். தன்னம்பிக்கையில் உயர்ந்து நிற்க கற்பியுங்கள். ஏனெனில் அப்போதுதான் மானுடத்தின் மீது உயர்ந்த நம்பிக்கை கொள்வான். இது பொறுப்புள்ள தந்தையாக பிள்ளையை உருவாக்கும் நிலை. பிள்ளாய், உன் தந்தையின் கட்டளைகளை கடைபிடி. தாயின் அறிவுரையை புறக்கணியாதே. அவற்றை எப்போதும் உன் இதயத்தில் இருத்திவை. உன் கழுத்துக்கு மாலையென அணிந்து கொள். இது நீதிமொழிகள் ஆகமத்தின் வாக்கு. பெற்றோர்களாகிய நாம் எப்படி விரும்புகின்றோமோ பிள்ளைகள் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். பிள்ளைகளை நாம் உண்டாக்கவில்லை. பிள்ளைகளை நாம் படைக்க முடியாது. மாறாக பிள்ளைகள் இந்த உலகத்தில் நுழைய நாம் வாயிலாக இருந்திருக்கின்றோம். அவர்களை பெற்றோர் என்று வழங்கும் சொல் அவர்களை படைத்தவர்கள் கொடுத்தவர்கள் என்று அர்த்தம் பெறாது. மாறாக அவர்களை இறைவன் தர நாம் பெற்றோர் என்ற பொருள் படுகின்றதாக இருக்கிறது. அந்த வகையிலே பெற்றோர்களாகிய உங்களது வலிமையான கரங்களும் பாதங்களும் பிள்ளைகளுடைய பாதைகளை தொலைத்து விடாமல் பிள்ளைகளின் நம்பிக்கை பயணத்திற்கு உதவட்டும்.